என்ன ஃப்ரெண்ட்ஸ், கடையிலேருந்து வாங்கி பாக்ஸ்லேருந்து எடுத்து காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இது வீட்டில் செஞ்ச லட்டுஸ் ரெசிபி. அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், ஐ அம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டெலிஷியஸான நல்ல ஜூஸியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு வெளியிருந்து வாங்கின மாதிரியே இருக்கும், பட் நம்ம வீட்டில் இருக்கிற பேசிக்கான மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா பியூர் கீல ரொம்ப ஹைஜீனிக்காக செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது, நீங்களும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொதப்பாமல் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த லட்டு ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்திருக்கேன். 300 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நார்மலான கடலை மாவு தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு நெய்யே தேவைப்படாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பவுடர் சுகர், கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. ஆமாங்க, இந்த ரெசிபிக்கு பவுடர் சுகர் தான் நமக்கு வேணும், சுகர் வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். சுகரோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 300 கிராம் தான். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும், நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை மொத்தமாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி முழுக்க முழுக்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த நெய்யும் கடலை மாவும் நல்லா பைண்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த கடலை மாவில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும், உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துடும். அதனால தான் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். லட்டு சாப்பிடும்போது கடலை மாவோட ஸ்மெல் வராது. இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுருங்க. சீக்கிரமாகவே நான் செய்யணுன்றதுக்காக நான் கை விடாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆறிடும். இந்த லட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவன் பிக்னஸ் கூட வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம ஜஸ்ட்டு நெய்யில் வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆறத்துக்கு ஒரு பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பட் என்ன இதில் பதம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டர் ஆஃப் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டோ பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ஒரு லிமிட்டடான சூடு இருக்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உடனே உருகி ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும் நம்மளுடைய பேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சூடு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தர்பூஸ் விதை இல்லைன்னா முந்திரி, இது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டோட்டலி ஆப்ஷனல் தான். அப்படி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவும் சூடாக இருக்கும், நம்ம கையில் வந்து தொடும்போது ரொம்ப வெதவெதப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவோட நல்லா பவுடர் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக ட்ரை ஆயிரும். அப்போ நம்ம லைட்டாக நமக்கு வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தெளிச்சு ஜஸ்ட்டு தெளிச்சு நம்ம வந்து உருண்டை பிரிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கீ ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூடு தெரியும். அப்போ கூட நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி தெளிக்க போகிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஆறினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சுலபமாக தான் இருக்கும். பட் என்ன இருந்தாலும் சூடாக இருக்கும்போது லட்டு வந்து நல்லா வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா லட்டுவும் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுமா இல்லைன்னா பெருசாக வேணுமா சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இதே ஸ்டேஜில் அடிக்கடி நீங்கள் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படி உங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரையாக இருக்குது அப்படின்னா தண்ணி தெளித்து நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான், அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லை. எனக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்து தெளித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற எல்லா தண்ணியும் காலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போவே நிறைய லட்டு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் கடலை மாவு, 300 கிராம் பவுடர் சுகரில் நமக்கு நல்ல தாராளமான நிறைய லட்டுஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லட்டு பார்க்க ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, கடையில் வாங்கின மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே டெம்டிங்காக இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான வீடியோவில் அகெயின் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.